எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 116க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 116க்கான காணொலி. முதல் கேள்வி: சாதாரண மனிதரின் குரோமோசோம்கள் 46. ஒப்பிட்டு குரோமோசோம் பார்க்கையில் கீழ்கண்டவை சரியான ஜோடி என கணக்கிடுக. சாதாரண மனிதரின் குரோமோசோம்கள் 46. ஒப்பிட்டு குரோமோசோம் பார்க்கையில் கீழ்கண்டவை சரியான ஜோடி என கணக்கிடுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, அதாவது அண்டம் அல்லது முட்டை 23, சிறுநீரகம் 46 என்பது சரியான விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி: சிக்கில் செல் அனீமியா எனும் இரத்த சோகை நோய் ஏற்பட காரணம். சிக்கில் செல் அனீமியா எனும் இரத்த சோகை ஏற்பட காரணம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜீன்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி: சிஎஸ்ஓ என்றால் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய புள்ளியியல் அமைப்பு, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அடுத்து நான்காவது கேள்வி: இந்தியாவில் எப்போது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை நவம்பர் 8, 2016. இந்த கேள்வி வந்து இதோட வந்து கிட்டத்தட்ட 5-6 முறை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை, அதே மாதிரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அல்லது வருடம், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்த 5வது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் எண்ணெய் வித்துக்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நிலக்கடலை. அடுத்த 6வது கேள்வி: எந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை 2017. அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் 1 ஜூலை 2017. சில சமயம் இந்த டேட்டிங் நான் கேட்பாங்க. அடுத்த 7வது கேள்வி: உலகின் மிகச்சிறிய தாவர வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம். இதுக்கு சரியான விடை 7வது கேள்விக்கு ஆப்ஷன் டி இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்து 8வது கேள்வி: வான் அலையின் அலை நீளம் டேஸ் ஹெர்ட்ஸ். இதுக்கு சரியான விடை 10^6. அடுத்து 9வது கேள்வி: இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அணுமின் உலை எங்குள்ளது? சரியான விடை தாராபூர். அடுத்து 10வது கேள்வி: எப்போது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? 1925. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார், இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. 1925. அடுத்தது 11வது கேள்வி: நரகத்தின் தேவதூதர். என்று பெயரிலான திரைப்படத்தில் சித்தரிக்கப்படும் மாபெரும் பெண்மணி யார்? நரகத்தின் தேவதூதர் என்ற பெயரிலான திரைப்படத்தில் சித்தரிக்கப்படும் மாபெரும் பெண்மணி அன்னை தெரசா. அடுத்தது: சகோதரி நிவேதிதாவின் இயற்பெயர் என்ன? மார்கரெட் நோபில். அடுத்தது 13வது கேள்வி: கொடுத்துள்ள விவரங்களில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். அதாவது மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் வீச்சு. அடுத்தது: கீழ்கண்டவற்றுள்
மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட சரத்து எது? கீழ்கண்டவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட சரத்து எது? இதுக்கு சரியான விடை விதி 165. அடுத்தது 15வது கேள்வி. உச்ச நீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி எது? உச்ச நீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி எது? சரியான விடை விதி 131. அடுத்து 16வது கேள்வி. தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1992. இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வரைக்கும் வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ்ல கிட்டத்தட்ட 10 முறை இந்த கேள்வி பார்த்திருக்கிறோம். அடுத்து 17வது கேள்வி. பூமியின் மாறும் பனிபட உயரத்தை அளவிட நாசாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள், பூமியின் மாறும் பனிபட உயரத்தை அளவிட நாசாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் ICESAT 2. அடுத்து 18வது கேள்வி. தென்மேற்கு பருவமழையினால், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2018 ஆண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் கேரளா. அடுத்து 19வது கேள்வி. சோவியத் ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப உள்ள நாடு இந்தியா. இதுக்கு பேர் தான் வந்து ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம் தான் வந்து மனிதனுக்கு விண்வெளியை அனுப்பும் இந்தியாவின் திட்டம். அடுத்தது 20வது கேள்வி. இயற்கையிலேயே மிக கடினமாக கிடைக்கும் பொருள் எது? இயற்கையிலேயே மிக கடினமாக கிடைக்கும் பொருள் வைரம். அடுத்து 21வது கேள்வி. கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? சக பிணைப்பு, சக பிணைப்பு. அடுத்து 22வது கேள்வி. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது? 78%. அடுத்து 23வது கேள்வி. 1963 வருடம் நேருவின் மந்திரி சபையிலிருந்து மொராஜி தேசாய் விலகியதன் காரணம், 1963 வருடம் நேருவின் மந்திரி சபையிலிருந்து மொராஜி தேசாய் விலகியதன் காரணம் காமராஜ் திட்டம். அடுத்தது 24வது கேள்வி. 3 குலோத்துங்கனால் கம்பஹரேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம், 3 குலோத்துங்கனால் கம்பஹரேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம் திருப்புவனம். திருப்புவனம் இந்த காணொலியில் கடைசி கேள்வி. எந்நாளில் அகமதாபாத் நகரில் தேசிய காற்றாடி திருவிழா நடைபெறுகிறது? எந்த நாளில் அகமதாபாத் நகரில் தேசிய காற்றாடி விழா நடைபெறுகிறது? சரியான விடை மகர சங்கராந்தி அன்று, மகர சங்கராந்தி நாளன்று. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 116 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 116 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.